கனி கொடாத அத்திமரம். அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கடிக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஓமையின் வியாக்கியானம். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை கூறுவதற்கு முன்பாக, நீங்கள் மனந்திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்று எச்சரித்து கூறினார். இந்த எச்சரிப்பின் வார்த்தையை உறுதி பண்ணும் விதமாக இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை இங்கு விவரிக்கிறார். வேத பண்டிதர்கள் இந்த ஓமைக்கு 2 விதமாக வியாக்கியானம் கூறுகிறார்கள். இது 1வது வியாக்கியானம். இந்த ஓமையானது இஸ்ரவேல் தேசத்தையும் யூத ஜனத்தையும் குறிப்பதாக வேத பண்டிதர்களில் ஒரு சிலர் கருதுகிறார்கள். தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் தங்களுடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதத்தில் இந்த ஓமை கூறப்பட்டிருப்பதாக வேத பண்டிதர்களில் வேறு சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள். இது 2வது வியாக்கியானம். தேவன் யூத ஜனங்களை தமக்கு சொந்தமான ஜனங்களாக தெரிந்து கொண்டார். தமக்கு அருகாமையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். தாம் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு பிரதிபலனாக தேவன் அவர்களிடமிருந்து கீழ்ப்படிதலையும் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கடமைகளை பொறுப்பாக நிறைவேற்றுவதையும் எதிர்பார்க்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கும் காரியம் கனி என்று இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளிடமிருந்து கனியை எதிர்பார்க்கும் போது அவருடைய பிள்ளைகளோ அவர் எதிர்பார்க்கும் கனியை அவருக்கு கொடுக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே சாபங்களை வரவித்துக் கொண்டார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமைகளை பயபக்தியுடன் நிறைவேற்றாமல் தேவனை வஞ்சித்து விட்டார்கள். தம்முடைய பிள்ளைகளின் கீழ்ப்படியாமைக்காக தேவன் அவர்களை நியாயமாக தண்டித்து தம்மை விட்டு அகற்றிவிட தீர்மானம் கொள்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பிதாவாகிய தேவனிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். தேவனுடைய கிருபையின் காலத்தை அதிகரிக்க செய்யுமாறு நமக்காக பிதாவிடம் மன்றாடுகிறார். பிதாவாகிய தேவனுடைய தண்டனை நியாயமாக இருக்கிற போதிலும் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசும் ஜெபத்தினால் பிதா தமது கிருபையினால் நம்மை உடனே தண்டித்து விடாமல் தமது இரக்கத்தை விரிவுபடுத்துகிறார். தண்டிக்கும் காலத்தை தாமதப்படுத்துகிறார். நமக்கு மறுபடியும் கனி தருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த வருஷத்தில் தேவன் நம்மை தண்டிக்காமல் நாம் கனி கொடுப்பதற்கு மேலும் 1 வருஷ காலம் அவகாசத்தை கூட்டிக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை தேவன் உடனே தண்டித்து விடாமல் தமது கிருபையினால் இறங்கி அவர்களிடத்தில் தமது அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மனந்திரும்ப வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் எச்சரித்து கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகிறது. ஒரு சிலர் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திருந்தி இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இரட்சிக்கப்படுகிறவர்கள் கனி கொடுக்கும் ஜீவியம் பண்ணுகிறார்கள். கனி கொடுக்கும் தமது பிள்ளைகள் மீது தேவன் பிரியமாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரில் ஒரு சிலர் தேவனுக்கு பயந்து பயபக்தியோடு ஜீவித்து கனி கொடுக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரில் பெரும்பாலோர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் மனம்போல் ஜீவிக்கிறார்கள். அவர்களிடத்தில் தேவனை குறித்த பயமும் இல்லை, தேவன் மீது பக்தியும் இல்லை. அவர்களால் கனி கொடுக்க முடியவில்லை. கனி கொடுக்காத மரமாக இருக்கிறார்கள். எந்த விதத்திலும் அவர்கள் கனி கொடாமல் போனதினால் அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் நியமிக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் தங்களுக்குரிய தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள்.
இயேசு கிறிஸ்து கூறிய இந்த ஓமை கீழ்ப்படியாத யூத ஜனங்களை விசேஷமாக விவரித்து கூறுகிறது. அதே வேளையில் இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஓமையின் கருத்து பொருந்தும். விசுவாசிகள் தேவனுடைய கிருபையை அதிகமாக பெற்று அனுபவித்து வருகிறார்கள். தமக்காக ஊழியம் செய்யுமாறும் ஆவிக்குரிய கனி கொடுக்குமாறும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஜீவிய காலத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் கனி கொடுக்க வேண்டும். தங்களுக்கு கொடுக்கப்படும் வாய்ப்புகளுக்காக ஒவ்வொரு விசுவாசியும் தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவன் தங்களிடம் எதிர்பார்க்கும் கனியை தம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்த வேண்டும். கனி கொடாமல் ஜீவிக்கும் விசுவாசிகளுக்கு தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கனியும் காணவில்லை. இந்த ஓமையில் இயேசு கிறிஸ்து கூறும் அத்திமரம் மிகவும் விசேஷமானது. இது திராட்சை தோட்டத்தில் நட்டப்பட்டிருக்கும் அத்திமரமாகும். திராட்சை தோட்டத்தின் மண் மிகவும் வளமானது. மற்ற அத்திமரங்களுக்கு கொடுக்கப்படும் கவனத்தை விட இந்த திராட்சை தோட்டத்தில் நட்டப்பட்டிருக்கும் அத்திமரத்திற்கு அதிக கவனம் கொடுக்கப்படும். பொதுவாக அத்திமரம் வழியருகே நட்டப்பட்டிருக்கும். திராட்சை தோட்டத்தில் இந்த அத்திமரம் நட்டப்பட்டிருப்பதினால் இந்த மரத்திற்கு விசேஷித்த பராமரிப்பு கிடைக்கும். திராட்சை தோட்டத்தை கவனிப்பது போலவே இந்த அத்திமரத்தையும் கவனிப்பார்கள். இந்த அத்திமரம் ஏனோ தானோ வென்று ஏதோ ஒரு இடத்தில் எதேச்சையாக மானாவாரியாக வளரும் மரமல்ல. இது ஒரு மனுஷனுக்கு உரியது. தோட்டத்தின் சொந்தக்காரர் திராட்சை செடிகளை நட்டியிருப்பது போல இந்த அத்திமரத்தையும் நட்டியிருக்கிறார். தேவனுடைய சபை அவருடைய திராட்சை தோட்டமாக இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் அவருடைய திராட்சை தோட்டத்தில் நட்டப்பட்டிருக்கும் அத்திமரங்களைப் போல இருக்கிறோம். ஆகையினால் நமக்கு விசேஷித்த சிலாக்கியமும் பராமரிப்பும் கிடைக்கிறது. தேவனுடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள். திராட்சை தோட்டத்தில் நம்மை நட்டியிருக்கும் எஜமான் நம்மிடமிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். தான் நட்டிய அத்திமரத்திலே திராட்சை தோட்டத்தின் எஜமான் கனியை தேடி பார்க்கிறார். கனி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு எஜமான் வேறு யாரையும் அனுப்பவில்லை. தாமாகவே வருகிறார். இயேசு கிறிஸ்துவும் இந்த எஜமானைப் போலவே இந்த உலகத்திற்கு வந்தார். தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார். அவர்களிடத்தில் கனியை தேடி வந்தார். பரலோகத்தின் தேவன் தம்முடைய திராட்சை தோட்டத்தில் இடம் பெற்றிருக்கும் தம்முடைய பிள்ளைகளிடமிருந்து கனியை எதிர்பார்க்கிறார். தம்முடைய பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், பராமரிக்கிறார். அத்திமரத்தில் ஏராளமாக இலைகள் இருப்பது கனி தருவதற்கு இணை ஆகாது. நாம் இயேசு கிறிஸ்துவிடம் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூறுவதினால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவன் நம்மிடம் கனியை எதிர்பார்க்கும் போது நாம் கனி தராமல் அவரை கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைத்தால் கர்த்தர் நம்மீது பிரியமாக இருக்க மாட்டார். அத்திமரத்தில் பூக்கள் மாத்திரம் பூத்திருந்தாலும் அதனாலும் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. பூக்கள் பூப்பது கனி தருவதற்கு ஆரம்பம். இந்த மரம் கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது என்பதை பூக்கள் முன்னறிவிக்கின்றன. ஆரம்பம் ஒருபோதும் முடிவு ஆவதில்லை. ஒரு மரத்தில் பூக்கள் மாத்திரம் பூத்திருந்தால் அது போதாது. அந்த பூக்கள் கனிகளாக மாற வேண்டும். அப்போதுதான் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பூக்களைப் போல அழகாக இருந்தால் மாத்திரம் போதாது. நாம் கனி கொடுக்கும் பக்குவத்திற்கும் வளர வேண்டும். நம்முடைய சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் ஆகியவை சுவிசேஷத்திற்கு ஏற்ற பிரகாரமாக அமைந்திருக்க வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். நம்மிடத்தில் அன்பின் கனி வெளிப்பட வேண்டும். திராட்சை தோட்டத்து எஜமான் தான் நட்டிய அத்திமரத்திற்கு அருகில் எதிர்பார்ப்போடு வருகிறார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு வீணாயிற்று. தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் தான் நட்டிய அத்திமரத்தில் கனியை தேடுகிறார். ஆனால் அந்த அத்திமரத்தில் அவர் ஒரு கனியும் காணவில்லை. திராட்சை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சப்படும் போதெல்லாம் இந்த அத்திமரமும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்திருக்கிறது. ஆனால் கனி கொடுக்க வேண்டிய பருவத்திலோ கனி கொடாமல் வெறுமையாக நிற்கிறது. கனி கொடாத இந்த அத்திமரத்தைப் போலவே விசுவாசிகளில் அநேகர் பரிதாபமாக ஜீவிக்கிறார்கள். சுவிசேஷத்தின் சிலாக்கியங்களை இவர்கள் தாராளமாக அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜீவியத்திலோ தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு காரியமும் செய்வதில்லை. தங்கள் மன விருப்பம் போல ஜீவிக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் உணர்ந்து ஜீவிப்பதில்லை.
திராட்சை தோட்டத்து எஜமான் ஏமாற்றம் அடைந்து தோட்டக்காரனிடம் முறையிடுகிறார். தன்னுடைய ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிறார். கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை என்று முறையிடுகிறார். எஜமானுக்கு கோபம் வருகிறது. இந்த அத்திமரம் கனி கொடுக்கும் என்று 3 வருஷமாக காத்திருந்தார். ஆனால் அந்த மரமோ ஒவ்வொரு வருஷமும் கனி கொடாமல் தன் எஜமானை வஞ்சித்து விட்டது. எஜமானும் பேராசைப்பட்டு அந்த அத்திமரத்தில் திரளான கனிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஏதாவது ஒரு கனி மாத்திரமாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்து வருகிறார். அவருடைய சிறிய எதிர்பார்ப்பை கூட இந்த அத்திமரத்தால் நிறைவேற்ற முடியவில்லை. திராட்சை தோட்டத்து எஜமான் செடியை நட்டியவுடன் அவசரப்பட்டு உடனே வந்து கனியை தேடி பார்க்கவில்லை. 3 வருஷங்களாக வந்து பார்க்கிறார். ஒவ்வொரு வருஷமும் வருகிறார். எஜமான் மிகவும் பொறுமை உள்ளவர். முதல் வருஷத்தில் அத்திமரம் கனி கொடுக்கவில்லை என்றாலும் 2வது வருஷத்திலாவது அது கனி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறார். இதுபோலவே அவர் 3 வருஷமாக இந்த அத்திமரத்தில் ஏதாவது கனி இருக்குமா என்று பார்க்க வருகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் திராட்சை தோட்டத்தில் எஜமானைப் போலவே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சுவிசேஷ சத்தியத்தை கேட்டு ஆவிக்குரிய நன்மைகளை அனுபவித்து வரும் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் தேவன் ஆவிக்குரிய கனியை எதிர்பார்க்கிறார். நாம் கனி தரவில்லை என்றாலும் தேவன் நம்மிடத்தில் பொறுமையோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து பராமரித்து வருகிறார். எப்படியாவது நாம் கனி தருவோம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாமோ தேவனுடைய நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அவர் எதிர்பார்க்கும் கனி தராமல் ஜீவிக்கிறோம். விசுவாசிகளாகிய நம்முடைய ஜீவியத்தில் கடந்த 3 வருஷங்களில் தேவன் நம்மிடத்தில் எத்தனை தடவை கனியை தேடி வந்தார் என்றும் நம்மிடத்தில் எத்தனை தடவை ஒரு கனியையும் காணாமல் ஏமாற்றமடைந்து போனார் என்றும் நாம் தியானம் பண்ணி பார்க்க வேண்டும். திராட்சை தோட்டத்தில் நட்டப்பட்ட அத்திமரம் கனி கொடுக்காமல் போனதோடு ஒரு சில தீமையும் செய்கிறது. நம்மில் ஒரு சிலர் இந்த அத்திமரத்தைப் போலவே நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்து விடுகிறோம். நாம் உபகாரம் பண்ணாவிட்டாலும் உபத்திரவம் பண்ணாமலாவது இருக்க வேண்டும். இந்த அத்திமரம் 3 வருஷமாக கனியையும் கொடுக்காமல் நிலத்தையும் கெடுத்து போடுகிறது. ஒரு கனி கொடுக்கக்கூடிய நல்ல அத்திமரம் எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிக்குமோ அவ்வளவு இடத்தை கனி கொடுக்காத இந்த அத்திமரமும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. நன்மை செய்யாத இந்த அத்திமரம் தீமை செய்கிறது. தனக்கு அருகில் இருக்கும் திராட்சை செடிக்கு இது கேடு விளைவிக்கிறது. நன்மை செய்யாத ஜனங்கள் தங்களுடைய தீமையான முன்மாதிரியினால் மற்றவர்களுக்கு தீமை செய்து விடுவார்கள். இந்த அத்திமரம் கிளை படர்ந்து அகலமாக விரிந்து வளர்ந்திருந்தாலும் உயரமாக வளர்ந்திருந்தாலும் இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதிக அகலமும் அதிக உயரமும் அதிக கேட்டையே விளைவித்திருக்கிறது. இந்த மரம் 3 வருஷமாக இருப்பதினால் இதனால் உண்டாகும் கேடும் 3 வருஷமாக தொடர்ந்து வந்திருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் கனி கொடுக்காமல் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் அகலமாக வளர்வதினாலும் உயரமாக வளர்வதினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தின் அதிக அகலமும் அதிக உயரமும் மற்ற விசுவாசிகளுக்கு அதிக கேட்டையே உண்டாக்கும். திராட்சை தோட்டத்து எஜமான் 3 வருஷமாக கனி கொடாத இந்த அத்திமரத்திற்கு தண்டனையை அறிவிக்கிறார். இதை வெட்டிப்போடு என்று தோட்டக்காரனிடம் கூறுகிறார். கனி கொடாத அத்திமரத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கனியும் கொடாமல் நிலத்தையும் கெடுக்கும்போது அதை வெட்டி போடுவதை தவிர வேறு வழியில்லை. இதை வெட்டி போடாமல் அப்படியே வைத்திருந்தால் இந்த மரம் அதிகமான நிலத்தை கெடுத்து போடும். திராட்சை தோட்டத்தில் இந்த அத்திமரம் இருப்பதினால் எஜமானுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தோட்டத்தில் உள்ள திராட்சை செடிகளுக்கும் எந்த உபயோகமும் இல்லை. கனி கொடாத அத்திமரம் உபகாரம் பண்ணுவதற்கு பதிலாக உபத்திரவம் பண்ணுகிறது. கனி கொடாத இந்த அத்திமரம் திராட்சை தோட்டத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லாமல் போயிற்று. இயேசு கிறிஸ்து 3 வருஷங்கள் ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். இந்த வருஷம் என்பது 4ஆம் வருஷத்தை குறிக்கும். 2000 வருஷங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்களோடு ஏன் போராட வேண்டும்? இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு இப்போது அதிகமாக கலகம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவர்களுக்கு 40 வருஷங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வருஷமும் இருக்கட்டும்.
அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏற்படுவேன். திராட்சை தோட்டத்து எஜமான் கனி கொடுக்காத அத்திமரத்தை வெட்டி போடுமாறு தோட்டக்காரனிடம் கூறுகிறார். ஆனால் தோட்டக்காரனோ தன் எஜமானிடம் அந்த அத்திமரத்திற்காக பரிந்து பேசுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். ஊழியக்காரர்கள் தங்களுடைய சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக கர்த்தரிடம் பரிந்து பேசுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனத்தை கேட்கும் ஜனங்களுக்காக கர்த்தரிடம் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். தோட்டக்காரன் தன் எஜமானிடம் கனி கொடுக்காத அத்திமரத்திற்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ஒத்திவைக்குமாறு பரிந்து பேசுகிறான். ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று கூறுகிறான். தோட்டக்காரனுடைய ஜபம் நியாயமானது. ஐயா, இந்த அத்திமரத்தை வெட்டவே வேண்டாம் என்றோ, அல்லது ஐயா, இந்த அத்திமரத்தை இப்போது வெட்ட வேண்டாம் என்றோ தோட்டக்காரன் பரிந்து பேசவில்லை. ஏனெனில் கனி கொடுக்காத அத்திமரத்தை வெட்டி போடுவது நியாயமான காரியம்தான். ஒரு சிலர் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பாமற் போகிறார்கள். இவர்கள் தேவ கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆயினும் தேவனுடைய இரக்கம் இவர்கள் மீது இன்னும் வந்து தங்குகிறது. தேவன் இரக்கமுள்ளவராக இருப்பதினால் இவர்கள் தேவ கிருபையை போக்கடித்த போதிலும் தேவனுடைய இரக்கத்தினால் இவர்கள் மனம் திரும்புவதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுவதினால் தேவனுடைய இரக்கம் உண்டாயிற்று. நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் கனி கொடுக்காமல் இருந்தாலும் நாம் உடனடியாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து அகற்றி போடப்படாமல் இருக்கிறோம். இதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுவதுதான் காரணம். இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசும் ஜெபத்தின் மூலமாக வெளிப்படும் தேவ இரக்கத்தினால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவைப் போலவே நாமும் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். கனி கொடுக்காமல் எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் ஜீவிக்கும் விசுவாசிகளுக்காக நாம் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். இவர்கள் கனி கொடுக்காத அத்திமரத்தை போன்றவர்கள். ஆண்டவரே, இவர்கள் இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று இந்த விசுவாசிகளுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். இவர்கள் மீது இன்னும் சற்று காலம் பொறுமையாக இருக்கும் என்று இவர்களுக்காக மன்றாட வேண்டும். ஆண்டவரே, உமது கிருபையினால் இவர்களுக்கு உமது இரக்கத்தை காண்பித்து இவர்களை நிர்மூலம் பண்ணாமல் உடனடியாக சற்று தாமதம் பண்ணும் என்று கனி கொடுக்காத விசுவாசிகளுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். இதுவே திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கும் ஜபமாகும். இந்த ஜபம் தேவனுடைய கோபத்தை மட்டுப்படுத்தும். தேவன் தமது தெய்வீக தீர்மானத்தினால் தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சித்தம் கொள்கிறார். தேவனுடைய ஒவ்வொரு கிரியையும் நியாயமாகவே இருக்கும். நியாயாதிபதியாகிய தேவனிடம் தண்டனையை உடனடியாக நிறைவேற்றாமல் சற்று காலதாமதம் பண்ணுமாறு தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நாம் பரிந்து பேசி ஜெபிக்கலாம். தேவனுடைய தண்டனை நிறைவேறும் காலத்தை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மாத்திரமே நமது பரிந்து பேசும் ஜெபத்தினால் தாமதம் பண்ண முடியும். நமது ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய தண்டனையை முழுவதுமாக நிறுத்தி போட முடியாது. ஆகையினால்தான் தோட்டக்காரன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று பரிந்து பேசி ஜெபிக்கிறான். தேவன் நம்மீது மெய்யாகவே நீடிய பொறுமையோடு இருக்கிறார். நமது துர்க்கிரியைக்கு உடனடியாக தண்டனை வழங்காமல் சற்று காலதாமதம் பண்ணுகிறார். நாம் மனம் திரும்புவதற்கு அவகாசம் கொடுக்கிறார். ஆனால் தேவனுடைய அவகாசம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே நீடிக்கும். தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நம்முடைய துர்க்கிரியைகளுக்கு அவர் தண்டனையே கொடுக்கக்கூடாது என்றும், நாம் தொடர்ந்து துன்மார்க்கராக இருந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் தண்டிக்க கூடாது என்றும் எதிர்பார்க்க கூடாது. நமக்காக மற்றவர்கள் பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது தேவன் நிறைவேற்றப் போகும் தண்டனை காலதாமதம் பண்ணப்படும். அதே வேளையில் மற்றவர்களுடைய பரிந்து பேசும் ஜெபத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் தான் மனம் திரும்ப வேண்டும். நமது இரட்சிப்பை தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தோடு நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நம்மை மன்னிக்குமாறு இரக்கமுள்ள தேவனிடம் நாமே நமக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். மற்றவர்கள் நமக்காக ஏறெடுக்கும் ஜெபத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. தோட்டக்காரன் கனிகொடாத அத்திமரத்திற்காக தன் எஜமானிடம் பரிந்து பேசி ஜெபிக்கும் போது தண்டனை நிறைவேற்றப்படும், காலதாமதம் பண்ணப்படுகிறது. அதே வேளையில் தண்டனை நீக்கப்பட வேண்டுமென்றால் அந்த அத்திமரம்தான் கனி கொடுக்க வேண்டும். அத்திமரத்திற்கு பதிலாக தோட்டக்காரன் கனி கொடுக்க முடியாது. கொத்தி எரிப்போடுவேன். தோட்டக்காரன் கனி கொடுக்காத அத்திமரத்திற்காக பரிந்து பேசும்போது தன் எஜமானிடம் மேலும் சில காரியங்களை கூறுகிறான். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிப்போடுவேன் என்று தான் அதற்காக செய்யப்போகும் காரியத்தையும் சேர்த்து கூறுகிறான். தேவனிடம் நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பமும் இதுபோலத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் வெறும் வார்த்தைகளாக மாத்திரம் இராமல் அதற்காக நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதையும் நமது ஜெபத்தில் சேர்த்து கூற வேண்டும். தேவனுடைய கிருபைக்காக நமது ஜெபத்தில் பணிந்து விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய கடமைகளையும் நினைவு கூர்ந்து அவற்றை நிறைவேற்றுவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை புறக்கணித்துவிட்டு கர்த்தாவே கர்த்தாவே என்று வீண் வார்த்தைகளினால் அலப்புவது தேவனை பரியாசம் பண்ணும் காரியமாகும். தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கடமைகளை புரிந்து கொள்ளாமல் அசட்டை பண்ணுகிறவர்கள் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேவனுடைய இரக்கத்தை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. திராட்சை தோட்டக்காரன் தன்னுடைய வேலையை செய்வதாக எஜமானிடம் வாக்கு பண்ணுகிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த தோட்டக்காரன் ஒரு முன் மாதிரியாக இருக்கிறான். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் தேவன் தங்களுக்கு நியமித்திருக்கும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். தோட்டக்காரன் மரத்தை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவதாக வாக்கு பண்ணுகிறான். கனி கொடுக்காமல் எவ்வித பிரயோஜனமும் இல்லாமல் ஜீவிக்கும் விசுவாசிகளிடம் தேவனுடைய பிரமாணங்களை எடுத்து கூறி அவர்களை எச்சரிக்க வேண்டும். கடினமாக இருக்கும் நிலத்தை கொத்தும் போது அந்த மண் பக்குவமாவது போல கடின இருதயமுள்ள விசுவாசிகளிடம் நியாயப்பிரமாணங்களை எடுத்து கூறி அவர்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்த வேண்டும். கொத்தினால்தான் நிலம் பக்குவப்படும். அதுபோல விசுவாசிகளை வசனத்தினால் கண்டித்து உணர்த்தினால்தான் அவர்கள் உணர்த்தப்படுவார்கள். மரத்தை சுற்றிலும் எப்போதும் கொத்தி கொண்டிருக்கக்கூடாது. தொடர்ந்து கொத்தினால் மரத்தின் வேர் கூட பாதிக்கப்படும். கொத்துவதற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லைக்கு உட்பட்டுத்தான் கொத்த வேண்டும். அதுபோலவே விசுவாசிகளை கண்டித்து உணர்த்துவதற்கும் ஒரு எல்லை உண்டு. அளவுக்கு மீறி கண்டித்து உணர்த்தினால் விசுவாசிகள் சோர்ந்து போவார்கள். மரத்தை சுற்றிலும் கொத்திவிட்டு தோட்டக்காரன் அதற்கு எருப்போடுகிறான். அதுபோல ஊழியக்காரர்களும் விசுவாசிகளை வசனத்தினால் கண்டித்து உணர்த்திவிட்டு சுவிசேஷத்தின் வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அப்போதுதான் விசுவாசிகள் சோர்வில்லாமல் உற்சாகமாக இருப்பார்கள். மரத்திற்கு எருப்போடும் போது அந்த மரம் நன்றாக கிளைகள் விட்டு வளர்வது போல விசுவாசிகளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் போஷிக்கப்பட்டு வளர்ச்சி பெறுவார்கள். விசுவாசிகளை பக்குவப்படுத்துவதற்கு இவ்விரண்டு முறைகளையும் ஊழியக்காரர்கள் பயன்படுத்தியே ஆக வேண்டும். கொத்துவதும் எருப்போடுவதும் இணைந்து நடைபெற வேண்டும். கொத்திவிட்டு எருப்போட்டால் உரம் நன்றாக பிடிக்கும். கொத்துவதையும் எருப்போடுவதையும் சிறிதளவு செய்தாலே போதுமானது. அதன் முழு பலனை நாம் விரைவில் பார்க்க முடியும். மரத்தை சுற்றிலும் கொத்தி எருப்போட்டால் அந்த மரம் கனி கொடுக்கும் என்று தோட்டக்காரன் நம்புகிறான். அதுபோல விசுவாசிகளுக்கு கண்டித்து உணர்த்தி சுவிசேஷத்தின் வாக்குத்தத்தங்களை அறிவிக்கும் போது அவர்களுடைய ஜீவியமும் கனிதரும் ஜீவியமாக மாறும் என்று நாமும் விசுவாசிக்க வேண்டும். தோட்டக்காரன் தன் எஜமானிடம் கனி கொடுக்காத அத்திமரத்திற்காக பரிந்து பேசும்போது மேலும் ஒரு வருஷம் இந்த அத்திமரத்தை பராமரிக்கலாம் என்றும் அதுவரையிலும் இந்த மரத்தை வெட்டி போடுவதை காலதாமதம் பண்ண வேண்டும் என்றும் பரிந்து பேசுகிறான். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். கனி கொடுக்காத அத்திமரத்தை சுற்றிலும் மேலும் ஒரு வருஷத்திற்கு கொத்தி எருப்போடுவதாக தோட்டக்காரன் வாக்கு பண்ணுகிறான். தான் இப்படி செய்தால் இதுவரையிலும் கனி கொடுக்காத அந்த மரம் இனிமேல் கனி கொடுக்கும் என்று நம்புகிறான். இதை தன் எஜமானிடம் சொல்லும்போது கனி கொடுத்தால் சரி என்று அறிவிக்கிறான்.
இதுவரையிலும் கனி கொடுக்காத அத்திமரம் கொத்தி எரு போட்ட பின்பு கனி கொடுத்தால் தோட்டக்காரனும் சந்தோஷப்படுவான், எஜமானும் சந்தோஷப்படுவான். தேவையில்லாமல் அத்திமரத்தை வெட்ட வேண்டும் என்னும் எண்ணம் எஜமானுக்கு இல்லை. அது கனி கொடுக்கும்போது எஜமானுக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள ஊழியத்தை செய்ய வேண்டும். தங்கள் ஊழியத்தில் கனி கொடுக்க வேண்டும். பல வருஷம் ஊழியம் செய்தும் ஒரு கனியும் கொடுக்கவில்லை என்றால் அந்த ஊழியக்காரர்களுக்கு கர்த்தருடைய தண்டனை நிறைவேற்றப்படும், காலம் நிர்ணயிக்கப்படும். ஆனால் இவர்களோ இதுவரையிலும் கனி கொடுக்காமல் போனாலும் இனிமேல் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்பி தங்களுடைய பழைய சுபாவங்களுக்காக வருந்தி மனம் திருந்தி கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது எல்லோருக்குமே நலமாக இருக்கும். அது ஊழியக்காரருக்கும் நல்லது, கர்த்தருக்கும் சந்தோஷமானது. ஊழியக்காரர்கள் கனி கொடுத்து பிரயோஜனமுள்ள ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் அவர்களை குறித்து சந்தோஷப்படுவார். கனி கொடுக்கும் ஊழியக்காரர்களின் கரங்கள் வரங்களினால் பலப்படுத்தப்படும். ஊழியக்காரர்கள் கனி கொடுக்கும் போது இதன் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கனி கொடுக்கும் ஊழியக்காரர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஊழிய ஸ்தலத்தை கெடுத்து போட மாட்டார்கள். இவர்களுடைய ஜீவியம் கொத்தி எருப்போடப்பட்டிருக்கும். இவர்களுடைய திராட்சை தோட்டமும் அழகு மிகுந்திருக்கும். இவர்களுடைய நிலம் பண்படுத்தப்பட்டு பக்குவம் அடைந்திருக்கும். இது போன்ற நல்ல நிலத்தில் நல்ல மரங்கள் வளரும், அவை நற்கனி கொடுக்கும். ஒரு மரம் கனி கொடுக்கும் போது அதனால் அந்த மரத்திற்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். கனி கொடுக்கும் மரம் மேலும் அதிகமாக பராமரிக்கப்படும். அதிக பராமரிப்பு கிடைக்கும் போது அந்த மரம் அதிக கனி கொடுக்கும். கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம். தோட்டக்காரன் கனி கொடாத மரத்திற்காக தன் எஜமானிடம் பரிந்து பேசும்போது கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று கூறுகிறான். தேவன் பொறுமையுள்ளவர். ஆனால் அவர் எப்போதும் பொறுமையுள்ளவராக இருக்க மாட்டார். கனி கொடுக்காத மரம் நிச்சயமாகவே வெட்டி போடப்படும், சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. தேவன் ஒருவர் மீது எந்த அளவுக்கு நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு மனம் திரும்பாத அந்த நபருக்கு அதிக தண்டனையை நியமிப்பார். அவர்களுடைய அழிவு பேரழிவாக இருக்கும். 3 வருஷம் வளர்ந்துவிட்டு முடிவில் கனி கொடுக்காத அந்த மரம் வெட்டப்படும் போது அதன் முடிவு பரிதாபமானதுதான். இது வருத்தமான முடிவுதான். கனி கொடுக்காத மரத்தை வெட்டி போடுவது தேவனுடைய நியாயமான கிரியை. இந்த மரம் வெட்டப்படும் போது தேவனுக்கும் சந்தோஷம் இருக்காது. மனம் திரும்பாத பாவிகளுக்காக நாம் பரிந்து பேசி ஜெபிக்கும் போது அவர்கள் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் அசட்டை செய்து தொடர்ந்து மனம் திரும்பாமல் ஜீவிக்கும் போது அவர்கள் நிமித்தம் நமக்கும் மன வருத்தம் உண்டாகும். கனி கொடுக்காத விசுவாசிகளுக்காக ஊழியக்காரர்கள் பரிந்து பேசி ஜெபிக்கும் போது அவர்கள் தொடர்ந்து கனி கொடுக்காமலேயே ஜீவித்தால் ஊழியக்காரர்களுக்கும் வருத்தம் உண்டாகும். தேவன் இரக்கமுள்ளவர். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அதே வேளையில் அவர் நீதிபரர். தமது நீதியை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவர்.